நாட்டில் சின்னதாக தொழில் பண்ணணும்னா நாட்டை ஆள்றவன்ல இருந்து கூட இருக்கிற வரைக்கும் ஜட்டியை உருவி அம்மனமா தானடா ஓட வரீங்க. அடுத்தவன் காசுனா உங்களுக்கு இலக்காரம் தான்டா. ஹலோ சார், நான் ரமி பேசுகிறேன் சார். கொஞ்ச நாளாக ஜிஎஸ்டி கட்டவும் இல்லை, நீங்களும் எனக்கு யாவப்படுத்தவும் இல்லை. அது என்ன அமௌண்ட்னு சொல்லுங்கள் சார், கொஞ்சம் செக் போட்டு கொடுத்துட்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆ சார், அமௌண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் கட்ட வேண்டிய டேட்லேருந்து அறுபது நாள் தள்ளிப்பு இருக்குது. ஒரு மாதிரி 50 ரூபா பெனாலி, அதனால் அதிகமாக. ஃபைனா சார், ஜிஎஸ்டி எடுக்கும்போதும் சொல்லலை, இவ்வளோ நாளாக பே பண்ணிக்கிட்டு இருக்கும் கூட நீங்கள் சொன்னதில்லை. இப்போ என்னமோ புதுசாக சொல்கிறீங்க. உங்களால் உங்கள் வேலையை பார்க்க முடியல சொல்லிடுங்க சார், நான் வேறு ஆடிட்டர் பார்த்துக்கிறேன். ஹலோ, உங்கள் கம்பெனிக்கு நான் ஆடிட்டர் இல்லை, இன்னும் 20 கம்பெனி இருக்கிறதுலே உங்கள் கம்பெனி தான் டப்பா கம்பெனி. என்னது டப்பா கம்பெனியா? மொத்தா 20 நடா 70 கம்பெனி கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று தான்டா கம்பெனி. இந்த டப்பா கம்பெனியில் தொழில் பண்ணுறக்கே மூச்சு வாங்குது. இதில் எவன் கவர்மெண்ட்டுக்குள்ளே கையை விட்டு உருவினா அந்த பெனால்ட்டியை கட்டுறது? ஒருத்த நாட்டில் சின்னதாக தொழில் பண்ணணும்னா நாட்டை ஆள்றவன்ல இருந்து கூட இருக்கிற வரைக்கும் ஜட்டியை உருவி அம்மனை மாத்தானடா ஓட வரீங்க. அடுத்தவன் காசுனா உங்களுக்கு இலக்காரம் தான்டா. அடுத்தவன் காசுனா இலக்காரமா போச்சுனா? அப்ப என் காசு 22,000 ரூபாய்க்கு அவன் அந்த வாங்க வாங்குறேன். 5 லட்சம் ஊர விட்டு ஓடி வந்தடா. அப்ப அது உன் பணத்துல ஒருத்தன் கையை வச்சானா வலிக்குது. ஏன் பண்ணனா தண்ணியில் எழுதுற மாதிரியோ? எத்தனை வருஷம் அவன் தேடி எழுது இங்க வந்து பகுமானமா வந்துட்டு மாதிரி வசனம் பண்ணிக்கிட்டு இருக்க. அடிக்காதீங்க போதுண்ண, அடிக்காதீங்க வலிக்குதுடா. போதுண்ண தேடி அணைஞ்சு இந்த 2 வருஷத்தில் எனக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துருச்சுடா. பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டேன்னு என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்கலடா. இப்போ உடனே என் பணம் வந்தாகணும். தப்பு தானே, நான் கடை வாங்கினது அதை கொடுக்காம ஓடி வந்தது, உங்களை நான் இப்படி அலைய வச்சது. ஆமாம், தொழில் பண்ண கடை வாங்கினேன். உங்ககிட்ட மட்டுமா, இன்னும் 10 பேர்ட்ட கடை வாங்கினேன். என்ன பண்ணுறது, தொழில் சரியாக போகல, யாருமே கடன் வாங்கும்போது திருப்பி கொடுக்கணும்னு நினச்சி தானே வாங்குவாங்க, யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சி இல்லை. 4 ஊரை கடனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா தொழிலை யார் நான் கவனிக்கிறது? உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 1 வருஷம் டைம் கேட்டுனே, எல்லா எல்லாரும் சரி சொல்லிட்டு போயிட்டு சின்ன பிரச்சனை சொல்ல திருப்பி நான் தான் முன்னாடி வந்து நிற்கிறேனே. ஆஃபீஸ் வந்து உட்காந்தாலே இன்னைக்கு எந்த கடங்காரன் வருவா என்ன பதில் சொல்றதுன்னு சேர்த்து சேர்த்து பழகிற மாதிரி இருக்குண்ணே. கொஞ்சம் கூட பூச்சி விடுறதுக்கு நீங்க யாராவது எனக்கு அவகாசம் கொடுக்குறீங்களா? கழுத்தை சுத்தின பாம்பு மாதிரி கடன் சொன்னே, வேற வழி? அதான் ஊரை விட்டு ஓட வேண்டியதான் போச்சு. ஊரை விட்டு ஓடி வர்றது ஒரு சாகசலனே, அது ஒரு சாபம்.
அதோட விட்டீங்களா? ஊர் பூரா கடை வாங்கிட்டேன் கடை வாங்கிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க. எவனாச்சும் ரெண்டு பேர் உதவி பண்ணுவான், அதுவும் போச்சா? நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கோயில் கோயிலாக போய் வேண்டுறீங்களே, நாசமாக போடுன்னு நாசமாக போடுன்னு. நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்ட வேணாம், உங்கள் காசு உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற சொல்லி வேண்டலாம்ல. இப்போ கூட இங்கே ஒன்றும் சொகுசாக வாழலை, தினமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். சொந்தம் யாரும் இல்லாத ஊரில் சோர்ந்துட்டு யார் நல்லா இருக்கான்னு கேட்கக்கூட எவனும் இல்லாமல் நாதி இல்லாமல் தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் வர்றோம் எதுக்கு வர்றானே புரிய மாட்டேங்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரணம் தானே, எப்போ கடன் நடப்போ சொந்த ஊருக்கு திருப்பி போவோன்னு மட்டும்தான். நீ இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை தேடி வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுக்கே நான் எப்போ சொந்த ஊருக்கு திரும்பி போவேன்னு இருக்கு. உன் வழி எனக்கு புரியுது, ஆனால் எப்போ தான் என் காசை தருவார்? நம்புங்கண்ண, பணம் வந்தவொடனே கொடுத்து விட்டுரு. வடிவேல் மாதிரி சொல்கிற இப்போ நான் எந்த நம்பிக்கையில் திரும்பி போகிறது? அண்ணே, பொழைக்கிறதுக்கு எந்த ஊருக்கு வேணால் போகலானே, ஆனால் வாழ்கிறது சொந்த ஊராக இருக்கணும். இப்போ என் சொந்த ஊரை உங்ககிட்ட அடமான வச்சுட்டு வந்த மாதிரி கூடிய சீக்கிரம் அதை நான் வந்து வாழ்வேனே. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.